எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பச்சரிசி கூட இதையும் சேர்த்து பணம் வைக்கும் பீரோவில் வையுங்கள். பணம் தடையின்றி பெருகும், மங்களகரம் கூடும், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். பணம் பெருகும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த விஷயம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். ரெண்டாவது, சேமிக்கணும், சேமிப்பு இருக்கணும். எப்போவுமே எறும்பு பார்த்திங்கன்னா அது வந்து சேமிக்கிறதோடைய தன்மை எறும்புக்கு இருக்குது. வெயில் நாளில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்கிற பொருள் மழை நாள் ஃபுல்லாக அதை வெளியில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பணத்தை வந்து சேமிக்கிற தன்மை நமக்கு எப்போவுமே உருவாகணும். அதற்காக பணம் பெருகும் அப்படின்றதால இந்த பச்சரிசி கூட இதையும் சேர்த்து வச்சுட்டா மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது நம்ம யாரும். இப்போ ஆண்கள் உழைக்கிறாங்க, அதுக்கேற்ற நம்மளுக்கு ஊதியம் வரல, நம்ம வீட்டில் பணம் சேர மாட்டேங்குது, சேமிப்பு பெருக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரெண்டாவது, பெண்களும் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு வேலை, நம்ம கையிலேருந்து ஏதாவது ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது வச்சு நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். கண்டிப்பாக அதுக்கு நிறைய வழி இருக்குது. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதுவும் செய்யலாம். இல்லை ஆண்களுக்கும் சரி சொல்கிறேன், இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம இருந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. சரி, உழைப்பு தான் தெய்வம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம், மங்களகரமாக இருக்கிறதுக்கு பச்சரிசி பயன்படுத்துவோம். எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அதுக்கு நம்ம அச்சதை தோணுன்னாலே பச்சரிசி தான். பச்சரிசி கூட மஞ்சள் கலந்துக்குவோம், அது கூட கொஞ்சம் பூ கலந்துக்குவோம். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தாலும், முகூர்த்த நேரம் தாலி கட்டுறதா இருந்தாலும் அது தான் நம்ம பயன்படுத்துவோம். சரி, இந்த பச்சரிசி எப்பவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நம்மலாம் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு புழுங்கலரிசி தான் சாப்பிடுவோம். ஆனால் பச்சரிசி நம்ம வீட்டில் அதிகம் வச்சுருக்க மாட்டோம். பொங்கல்னால் தான் இப்போ பச்சரிசி வாங்குவோம். ஆனால் பச்சரிசி எப்பவுமே ஒரு 3 கிலோ இல்லை 1 கிலோ அளவாவது நம்ம வீட்டில் எப்பவும் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து லக்ஷ்மிகரம் வாய்ந்தது பச்சரிசி. மகாலட்சுமி வசிக்கும் ஒரு இடமும் பச்சரிசி. சரி, ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பச்சரிசி கொஞ்சம் வைங்க. அது கூட ஒரு 5 ரூபாய் நாணயத்தை, இந்த இப்போ பித்தளை மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த 5 ரூபாய் நாணயத்தை அந்த பச்சரிசி மேலே வச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கிற பீரோ, பணத்து கூட தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த ஒரு இடத்துல வச்சா கூட போதும். இப்போ ஒரு சின்ன பவுலில் போட்டு கிச்சனில் கூட நீங்கள் ஒரு மூலையில் வச்சுருங்க. வச்சுட்டு இது 1 மாதம் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை கோவில்களில் இருக்கிற பறவைகளுக்கும் போடலாம். இல்லை நம்ம வீட்டுக்கிட்டே பறவைங்க வருதுன்னாலும் இந்த பச்சரிசியை போட்டுருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ அளவு சொல்கிறேன்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்து வச்சா போதும். சின்ன பவுலில், கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை பீங்கான் பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பச்சரிசியை போட்டு அது மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மாதம் மாதம் அந்த பறவைங்களுக்கு போட்டுட்டு புதுசாக நீங்கள் அந்த பச்சரிசியை வச்சு அது மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை, அந்த 5 ரூபாய் நாணயத்தை அதையே வைக்கலாம். இல்லை நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு வேறு 5 ரூபாய் நாணயம் வச்சாலும் வைக்கலாம். இது வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், மங்களகரம் கூடும், லக்ஷ்மிகரம் பெருகும். ஏன்னா பச்சரிசி நம்ம வீட்டில் எந்த நேரமும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.